வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தோசையுமே ரொம்ப அருமையாக வரும். நான் இன்றைக்கி இதை பொட்டுக்கடலை சட்னியோடு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. வாங்க அப்போ இந்த சாஃப்டான மாப்பிள்ளை சம்பா இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிட்ட பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் கிடையாது. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இண்டாலியம் வானல், இண்டாலியம் சப்பாத்தி உருட்டுற மனை, அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் மிளகு இடி உரல், தோசைக்கல் இண்டாலியம் தோசைக்கல் புடி இல்லை உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டம்ளர் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க. இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது கூட அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, நான் நார்மலாக இட்லிக்கு ஊற வைக்கிற இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அந்த பாரம்பரிய அரிசியெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 4-5 தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு இப்போ இந்த அரிசியை நம்ம ஊற விட்டுலாம். இப்போ நைட்டு தான் ஊற வைக்கிறேன். இது ஊறுறதுக்கு டைம் எடுக்கும், கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அது கூட ஊற வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தா உளுந்து நான் இப்போ ஊற வைக்கல, அரிசி மட்டும்தான் நான் நைட்டே ஊற விட்டுக்கிறேன். உளுந்து நாளைக்கு காலையில் அரைக்கிறதுக்கு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற விட்டுக்க போகிறேன். உளுந்து நீங்கள் இப்போவே ஊற விட்டிங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சு வந்துடும். இப்போ இதை காலையில் ரெண்டுமே ஊறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நைட்டு ஊற வச்சுருந்தது நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ காலையில் 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து மூற விட்டுருந்தேன், ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லிக்கு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கிரைண்டரில் உளுந்து தான் சேர்த்து அரைக்க போகிறேன். உளுந்து நல்லா 1-20 நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தெளித்து நல்லா பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து அந்த மாதிரி நல்லா மாவு பாருங்கள் சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது பாருங்கள். 20-25 நிமிஷம் கிட்ட அரைச்சிருந்தேன், நல்லா மாவு மஞ்சி வந்துடுச்சு. இப்போ அரிசி எந்த பதத்தில் அரைக்கணும்னு காமிக்கிறேன். இப்போ நான் அரிசியுமே எடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ரவா பதத்துக்கு நம்ம கையில் தென்படணும். இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். அரைக்கிற வீடியோலாம் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும்ன்றதுனால காமிக்கல. இப்போ இந்த அரிசி உளுந்து ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டு நான் அரிசி அரைக்கும் போதே இதில் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். கல் உப்புன்றதுனால இங்கே தூள் உப்பு போட்டு கரைக்கிற மாதிரியே இருந்ததுன்னா இப்போ சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கை போட்டு குடப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இப்போ மாவு ரெண்டுத்தையுமே உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டையுமே நல்லா கலந்துட்டேன். இப்போ இதை 1-2 பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு மாவு ஊற்றி வச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொங்கி வர்றதுக்கு இடம் தேவைப்படும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 1-8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுடலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும். இப்போ நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1-8 மணி நேரமாக நல்லா மாவு புளிச்சு வந்துருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியணவா 3/4 அளவுக்கு குறைவாகவே தான் வச்சுருவோம். இப்போ நல்லா மாவு பொங்கிட்டு பாருங்கள், பாத்திரத்தில் ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இப்போ நான் 2 பாத்திரத்தில் அரைச்சிருக்கிறதால 1 பாத்திரத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ 1 பாத்திரத்தில் இருக்கிற மாவில் தான் இட்லி பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவு நல்லா நம்ம கரைச்சி விடலாம். மாவு பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நமக்கு அரிசி மாவு அடியில் தங்கியிருக்கும், ஆனால் நல்லா கலந்துட்டு இப்போ அடுப்புனா இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம இட்லி தட்டு வச்சுட்டு இட்லி தட்டு நம்ம எண்ணெய் தடவி ஊற்றுறதால கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஊற்றிக்கிறேன். இதையே நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். துணியை நினச்சிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு வேகிறதுக்கு 15 நிமிஷம் கிட்ட ஆகும். இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த இட்லியை நம்ம வேக விட்டுடலாம். இட்லி வெந்து வர்றதுக்குள்ள நான் இதே மாவில் உங்களுக்கு தோசையுமே ஊற்றி காட்டுறேன். தோசையுமே ரொம்ப அருமையாக வரும். இப்போ இட்லி வெந்து வரட்டும். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் தோசை ஊற்றிட்டு இந்த தோசை நீங்கள் மெல்லுசாக ஊற்றுனீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. மெல்லுசாக ஊற்றுறதுக்கு வரும், டேஸ்ட் இருக்காது. அதனால் அந்த மாதிரி கல் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம். தோசையும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சேவந்து அருமையாக வெந்து வந்திருக்குன்னு
தோசை ரெடி ஆகிடுச்சு. தோசை சுடுற கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி வச்சுருந்த இட்லியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட்லியும் நல்லா புஷ்ன்னு இருக்குது பாருங்கள். லைட்டாக கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இட்லி நல்லா வெந்துடுச்சு. இதுங்க உடனே எடுத்திங்கன்னா நமக்கு தட்டில் கொஞ்சம் ஒட்டி பிடிச்சி வரும். ஒரு 10-20 செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டி பிடிக்காமல் எடுக்கிறதுக்கு நல்லா அருமையாக வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, இட்லி நல்லா சாஃப்டாக அருமையாக மெத்து மெத்துன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எப்போவுமே இட்லி அரிசியில் பண்ணாமல் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் அப்பப்போ செய்து கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.